ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் ருக்கு மாமி சேனல். இன்னைக்கு சிக்கன் கீ ரோஸ்டோட சூப்பர் யம்மி அண்ட் ரொம்ப கிறிஸ்பியான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் வந்து இஞ்சி அண்ட் பூண்டை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். அது ரெடி ஆனதுக்கப்புறம் இப்போ ஒரு ஹாஃப் கேஜி சிக்கனை மேரினேட் பண்ணுறதுக்காக 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க, 1 டேபிள்ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க, 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் கொஞ்சோண்டு உப்பு, 1 டேபிள்ஸ்பூன் சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லா மசாலாவும் சிக்கனுக்குள்ளே சோர்ந்துக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். எங்கள் வீட்டில் சூப்பரான ஒரு கருவேப்பிலை மரம் இருக்குது, அதனால நான் ஃப்ரெஷ் ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை 2 தாள் எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம கீ ரோஸ்ட்க்கான மசாலா ரெடி பண்ணுறதுக்காக 1 பிரியாணி இலை, 5 கிராம்பு பீஸு, 1 ஜாதி பத்திரி, 2 டேபிள்ஸ்பூன் கொத்தமல்லி, 3 ஏலக்காய் எடுத்துக்கோங்க, அப்புறம் 2 பட்டை, அப்புறம் 8-10 காஞ்ச மிளகாய். இதை எல்லாத்தையுமே ஒரு எண்ணெய் சட்டியில் போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. 1 நிமிஷம் நல்லாவே வறுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லாவே 1 நிமிஷத்துக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. 1 நிமிஷம் கழித்து இது எல்லாமே சைடில் வச்சுட்டு நல்லா ஆற வச்சதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது அதே எண்ணெய் சட்டியில் 3 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் 2 வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நம்ம நுணுக்கி வச்சுருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லாவே வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா பொன்னிறம் ஆனதுக்கப்புறம் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கன் இதில் சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது எல்லாமே இப்போ நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம நுணுக்கி வச்சுருந்த மசாலாவில் 1/2 மசாலா மட்டும் இப்போதைக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லாவே மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு 1-10 நிமிஷத்துக்கு மூடி போட்டுட்டு விட்டுருங்க. நடுவில் கொஞ்சம் திறந்து பார்த்துட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடி மூடி போட்டுருங்க. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லாவே வறுத்து வந்திருக்கு. இந்த டயத்தில் மீதி இருக்கிற அந்த மசாலாவையும் இதில் சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட சிக்கன் கீ ரோஸ்ட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம சாதத்து கூட சாப்பிட்லாம், செம்ம டேஸ்டியாக இருக்கும். நல்ல சுட சுட ரைஸ் எடுத்துக்கிட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்க கீ ரோஸ்ட்டை இந்த இருக்கிற மசாலாலே நம்ம பிணைஞ்சி எடுத்து சாப்பிட்டோன்னா அவ்வளோ சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்குமே ரொம்ப இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.